மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பேச போறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஜாப் ரெக்ரூட்மெண்ட். மார்ச் 2019 வந்து என்னென்ன கவர்மெண்ட் ஜாப், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ரெக்ரூட்மெண்ட் இருக்கு, அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி எக்ஸாம் பேட்டர்ன், இதை பற்றி நம்ம காமனாக அதை பத்தி பேச போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ரயில்வேல கால் பண்ணியிருக்காங்க. நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லி கால் பண்ணியிருக்காங்க. இன்ஜினியரிங் இதில் வராது ஓகேங்களா. ஸோ இதில் வந்து என்னென்ன போஸ்ட், இதில் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்னைக்கு ஸ்டார்டிங் அப்ளிகேஷனுடைய ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 1/3/2019, க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 31/3/2019, இந்த ஒரு மாதம் தான், மார்ச்க்குள்ளே நம்ம முடிக்கணும் அப்ளிகேஷனை வந்து. வெப்சைட் பார்த்தீங்கன்னா rrbchennai.gov.in, இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா டீடைல்ஸ் வந்து ஃபுல்லாக கிடைக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் கேட்டகரி வந்து என்னென்னா அண்டர் கிராஜுவேட் போஸ்ட், அதுக்கப்புறம் கிராஜுவேட் போஸ்ட். அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 12th படிச்சதாலே போதும் நமக்கு வந்து, சரிங்களா. லெவல் வந்து 2 and 3 சொல்லுவோம் இதை வந்து ஓகேங்களா. இந்த அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டில் வந்து 5 டைப்பாக போஸ்ட்டு. என்னென்ன போஸ்ட்னா, ஜூனியர் கிளர்க், அக்கௌண்ட் கிளர்க்கு, ஜூனியர் டைம் கீப்பர், ட்ரெயின்ஸ் கிளர்க்கு, கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் ஓகேங்களா. இந்த 5 போஸ்ட் வந்து எதுக்கு அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டு கீழே வருது ஓகேங்களா. இதில் மொத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா 10628 போஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. என்னோடய ஏஜ் வந்து 30 இயர்ஸ், அது போக ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும் ஒவ்வொரு கம்யூனிட்டி பொறுத்தவரையில் இருக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் கிராஜுவேட் போஸ்ட்டை பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும், டிப்ளமோ முடிச்சிருக்கலாம், டிகிரி முடிச்சிருக்கணும் கண்டிப்பாக. பிஇ எலிஜிபிள், பிஇ எக்ஸாம் பிஇ உள்ளவங்க எழுதலாம், இன்ஜினியரிங் முடித்தவங்க எழுதலாம் டிகிரி போஸ்ட் ஓகேங்களா. இதில் வந்து எத்தனை குரூப்பாக பிடிச்சிருக்காங்க அப்படின்னா, எத்தனை போஸ்ட்டாக பிடிச்சிருக்காங்க அப்படின்னா 8 போஸ்ட்டாக பிடிச்சிருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ஸ், குட்ஸ் கார்டு, சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு, சீனியர் கிளர்க்கு, ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட், சீனியர் டைம் கீப்பர், கமர்ஷியல் அப்ரண்டிஸ், ஸ்டேஷன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி 6 போஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா லெவல் 4, 5, 6 வரை இருக்குது. லெவல் கூட கூட நமக்கு வந்து என்ன இருக்குன்னா, பேமெண்ட் சேலரி பே பேக்கேஜ் வந்து ரொம்ப நமக்கு அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் வந்து 24649 போஸ்ட் வந்து இதில் இருக்குது ஓகேங்களா. இது கிராஜுவேட் போஸ்ட்டை பொறுத்தவரையில் ஓகே. அதுக்கப்புறம் எக்ஸாம் ஸ்டேஜ் என்னென்ன எக்ஸாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா, இதில் வந்து 2 ஸ்டேஜ் வந்து காமனாக எல்லாத்துக்கும் வரும். Stage 1, Stage 2 ஆப்டிடியூட் டெஸ்ட் தான் வரும். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 1, Stage 2 ஆப்டிடியூட் டெஸ்ட். அடுத்து Stage 3 வரும்போது என்ன அப்படின்னா, ஃபார் ஸ்டேஷன் மாஸ்டர், ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்கும், டெக்னிக்கல் அசிஸ்டண்ட், டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்திருக்கு. ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் அதுக்கப்புறம் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கும் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் டைப்பிங் டெஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக ஓகேங்களா. டைப்பிங் டெஸ்ட்னா ஒரு நிமிஷத்தில் வந்து இவ்வளோ வேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாஸ்க் கொடுப்பாங்க, நம்ம வேகமாக டைப் பண்ணி பழகணும் ஓகேங்களா. இந்த 2 டெஸ்ட் Stage 1, Stage 2 நம்ம 2 முடிச்சாலே ஈஸியாக இருந்தால் தான் முடிச்சிடலாம் ஓகேங்களா. ஸ்கில் டெஸ்ட்டும் நம்ம ஆப்டிடியூட் டெஸ்ட்டாக தான் இருக்கும் ஓகேங்களா, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நம்ம அதையாக முடிச்சிடலாம், ப்ராப்ளம் இல்லை ஓகேங்களா. இந்த ஸ்கில் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் டிராஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கும் மட்டும்தான், டைப்பிங் டெஸ்ட் வந்து மற்ற எல்லாத்துக்குமே வரும் ஓகேங்களா ஓகேங்களா. பட் 2 ஸ்டேஜ் வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். இந்த 2 முடித்தாலே போதும் நமக்கு வந்து மேக்ஸிமம் நம்ம குவாலிஃபை ஆகிடலாம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டு அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 30 தான் மேக்ஸிமம் ஏஜ். ரிலாக்ஷன் இருக்குது, அண்டர்ஸ்டுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஷன்ஸ் கிடையாது. அவங்க வந்து 2/7/1989 அப்புறம் பிறந்திருக்கணும், 1/7/2001 முன்னாடி பிறந்திருக்கணும் ஓகேங்களா. இதில் ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஷன் இருக்குது, 30+1 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஷன், இப்போ 33 ஏஜ் வரை இருக்கலாம், 33 வயசு வரை அவங்க இருக்கலாம். எஸ்சிஎஸ்டி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஷன், 30+5 35 இயர்ஸ் அவங்க இருக்கலாம் ஓகேங்களா. இது அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு. கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் 33+ ஏஜ் ரிலாக்ஷன் இருக்குது. அண்டர்ஸ்டு கேட்டகரிக்கு எந்த ரிலாக்ஷனுமே கிடையாது. ஸோ 86 2786 அதுக்கு அப்புறம் பிறந்திருக்கணும், அவங்க அதுக்கு முன்னாடி பிறந்திருந்தா அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. அது மாதிரி ஓபிசி நான் கிரீமி லேயரில் பார்த்தீங்கன்னா 33+1 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அப்போ 36 நமக்கு வரும். அடுத்து எஸ்சிஎஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஷன் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. இதுதான் ஏஜ் லிமிட் ஃபார் அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டு, அடுத்து இல்லை கிராஜுவேட் போஸ்ட்டு. அதுக்கப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் Stage 1 வந்து 90 மினிட்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின் வந்து ஜென்ரல் அவேர்னஸ், 30 மேத்தமெட்டிக்ஸ், 30 வந்து இன்டெலிஜென்ட் ரீசனிங் ஆட்டிடியூட். ஸோ மொத்தம் 100 மார்க் இருக்கும். நமக்கு நெகட்டிவ் மார்க் வந்து 1/3 மார்க், தப்பாக நம்ம ஆன்சர் பண்ண அப்படின்னா 1/3 மார்க் இருக்கும், ஆன்சர் பண்ணல அப்படின்னா 0 மார்க் இருக்கும்.
ஸ்டேஜ் டூ பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே 93 நிமிஷம் தான், பட் ஆட்டிடியூட் டெஸ்ட் தான். கொஸ்டின் 120 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸில் ஒரு 10 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கூட்டியிருக்காங்க, மேத்தமெட்டிக்ஸில் ஒரு 5 கொஸ்டின் கூட்டியிருக்காங்க, ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங்கில் ஒரு 5 மார்க் எக்ஸ்ட்ரா கூட்டியிருக்காங்க. மேபி டிஃபிகல்டி லெவல் வந்து இதுலேருந்து இதை கொஞ்சம் கூட இருக்கலாம், டிஃபிகல்டி லெவல் வந்துடும், இது ரொம்ப ஈஸியாக கேட்பாங்க, இது கொஞ்சம் ஹார்டாக கேட்பாங்க, சரிங்களா? பட் ஃபைனலாக நம்ம செலக்ட் பண்ணுறது வந்து நார்மலைஸ்ட் ஸ்கோர், ரெண்டே நார்மலைஸ்ட் ஸ்கோர் பண்ணி தான் நமக்கு வந்து ஃபைனல் லிஸ்ட் வரும். இப்படி நெகட்டிவ் மார்க் 1/3 மார்க் இருக்குது, தப்பாக ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் 1/3 மார்க் போகும். நம்ம எதுவுமே ஆன்சர் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா மார்க் கிடையாது, 0 மார்க், நெகட்டிவ் மார்க் கிடையாது, சரிங்களா? ஸோ அதனால் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் ஆன்சர் பண்ணணும், தெரியலை அப்படின்னா நம்ம வந்து ஆன்சர் பண்ண அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் ஆப்டிடியூட், ஆப்டிடியூட்டில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, இந்த 23 டாபிக்ஸ் வந்து கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். 23 டாபிக்ஸ் ரொம்ப ரொம்ப மெயின் முக்கியமான டாபிக்ஸ், நீங்களா ஜாமெட்ரி, ப்ராபிலிட்டி, டைம் அண்ட் ஒர்க், ஏஜ் ப்ராப்ளம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைரக்ஷன், பிளட்லேஷன், சிலோஜிசம், மீன் அண்ட் மீடியன், டேட்டா இன்டர்பிரேஷன் ப்ராப்ளம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காமன் இன்ட்ரெக்ஸ், இந்த அடுத்து நம்பர் சீரீஸ், ஃபைண்ட் மிஸ்ஸிங் நம்பர், இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். இந்த 23 கான்செப்டும் எல்லா எக்ஸாமுக்கு முக்கியம். நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த 23 நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒவ்வொரு கான்செப்டும் முடிஞ்ச உடனே நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஏன்னா ஆப்டிட்ட பொறுத்தவரை எல்லா எக்ஸாமும் கேட்கக்கூடிய ஒரு இந்த 23 டாபிக்ஸ் நம்ம கண்டிப்பாக எக்ஸாம் போகிறது பண்ணி படிச்சுட்டு தான் போகணும், இதை ஒரு டாபிக் கூட மிஸ் பண்ணாமல் படிக்கணும், ஓகேங்களா? அப்போ தான் நல்லா ஸ்கோர் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த 23 டாபிக்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் இவெண்ட், ஜென்ரல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா, பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர், இந்தியன் எக்கானமி, இதை பற்றியும் கொஞ்சம் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க, சரிங்களா? ஒரு ஃபஸ்ட்டு எக்ஸாமுக்கு ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி ஜென்ரல் அவேர்னஸ் நம்ம எடுத்தால் போதும், அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக நம்மளுடைய ப்ரிப்பரேஷனுக்குள்ள ஆப்டிடியூடு இருக்கட்டும், ஜென்ரல் அவேர்னஸ் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஒரு 2 வீக்ஸ் இல்லை 3 வீக்ஸ் எக்ஸாமுக்கு, ஒரு 2 வீக்ஸ் இல்லை 3 வீக்ஸ்க்கு முன்னாடி ஜென்ரல் அவேர்னஸ் வச்சுக்கலாம், அதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே நீங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து ஆப்டிடியூடில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? இதுதான் ஆப்டிடியூட், இதுதான் சிலபஸ், ஓகேங்களா? இது முன்னாடி வர பார்த்தீங்கன்னா ரயில்வே ஜாப் பற்றி பேசிட்டு இருந்தோம். இப்போ நியூ ஒரு ஜாப், அனதர் ஒன் ஜாப் என்னென்னா சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்பரேஷன். இது வந்து பியூர்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ்டு ஜாப், ஜென்ரல் கவர்மெண்ட்டு, சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட்டு, அப்ளிகேஷன் டேட் வந்து 15/2019, பிப்ரவரி மாதமே போட்டாங்க, எண்டு டேட் வந்து இந்த மாதம் 17ஆம் தேதி, கிட்டத்தட்ட இன்னும் 9 நாள் தான் இருக்குது, ஒரு வாரம் தான் இருக்குது. ஸோ குயிக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ண பாருங்க, சரிங்களா? எக்ஸாம் டேட் வந்து ஏப்ரலில் இருக்கும், 20 டேஸ் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட்லாம் இருக்குது அப்படின்னா, மொத்தம் போஸ்ட் வந்து 9 போஸ்ட் படிச்சிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல், டிகிரி பிஇ பேஸ்டு பிஇ போஸ்ட், சரிங்களா? ஸோ அக்கௌண்டன்ட், சூப்பரிண்டென்ட், ஜூனியர் சூப்பரிண்டென்ட், ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர், இந்த இதில் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்த போஸ்ட் வந்து 571 போஸ்ட், ஓகேங்களா? ஸோ இன்ஜினியரிங் முடித்தவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? ஜூனியர் டிப்ளமோ முடித்தவங்க வந்து ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து 238 போஸ்ட் இருக்குது. நம்ம டிப்ளமோ முடித்தவங்க இந்த இது அப்ளை பண்ணலாம். மற்ற டிகிரி முடித்தவங்க வந்து மற்ற போஸ்ட், அக்கௌண்டன்ட், சூப்பரிண்டென்ட், இந்த போஸ்ட் நம்ம மற்றவங்க நம்ம அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? சரிங்களா? ஸோ இதே இந்த சான்ஸையும் விட்டுறாதீங்க, இதையும் அப்ளை பண்ணி பழ இதையும் அப்ளை பண்ணி நம்ம இதையும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா, பின் போஸ்ட் ஒரு 1, 2, 3, 4, 5, 6, 7, அதாவது எக்ஸப்ட் ஜூனியர் சூப்பரிண்டென்ட், ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர், ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இந்த 3 போஸ்ட்டுக்கு தான் மற்ற போஸ்ட் எல்லாத்துக்குமே ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும், ஓகேங்களா? ஆப்டிடியூட் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அப்படி இன்டர்வியூ வைப்பாங்க, சரிங்களா? இன்டர்வியூ ஒரு 15 மார்க் கம்மியான வெயிட்டேஜ் வச்சுருப்பாங்க. 7, 8, 9 போஸ்ட்டு ஜூனியர், ஜூனியர் சூப்பரிண்டென்ட், ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர், ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இதுக்கு பார்த்தீங்கன்னா ஓன்லி ஆன்லைன் டெஸ்ட் அஸ் வெல் அஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இந்த ரெண்டு தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு பிஇ ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் சிவில் உங்களுக்கு ஏஜ் லிமிட் 30 இருக்குது. மற்ற 28, 28, 30 அந்த மாதிரி இருக்குது. டிப்ளமோ முடித்தவங்களுக்கு 28 இருக்கணும் கண்டிப்பாக, டெக்னிக் ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஓகேங்களா? இதான் ஏஜ் லிமிட், ஏஜ் லிமிட் உங்களுக்கு, ஏஜ் லிமிட் செலெக்ஷன் ப்ராசஸ். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 3வது போஸ்ட் என்ன போஸ்ட் அப்படின்னா நேஷனல் டெக்னிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், நேஷனல் டெக்னிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். இதுவுமே பியூர்லி சென்ட்ரல், சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கவங்க பிஇ அப்ளை பண்ணலாம், டிப்ளமோ டிகிரி பிஇ அப்ளை பண்ணலாம். இது எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்டு உள்ள வந்து 52 வேகன்சி இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து 75 வேகன்சி இருக்குது, 75 வேகன்சி இருக்குது, ஓகேங்களா? ஸோ என்றைக்கு டேட் வந்து க்ளோசிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 4/4/2019 க்ளோசிங் டேட்,
20 அப்புறம் தான் ஓப்பனிங் டேட் இருக்கும். 20 அப்புறம் தான் ஓப்பனிங் டேட் இருக்கும். இன்னும் ஓப்பன் பண்ணல, மார்ச் 20 அப்புறம் தான் இருக்கும். சரிங்களா, இந்த சான்ஸை மிஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா, அப்ளிகேஷன் ஃபீவி மேபி 500 இருக்கலாம், பட் நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 50% மேலே உள்ள அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகிடும். சரிங்களா, ஸோ நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ரெஜிஸ்டர் பண்ணாமல் விட்றாதீங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டென்டேட்டிவாக டயர் 1 எக்ஸாம் டேட், டயர் 2 எக்ஸாம் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேட்டில் இருக்கலாம். டயர் 1 எக்ஸாம் கண்டிப்பாக 28 நாளில் இருக்கும், டயர் 2 எக்ஸாம் மே 18 ஆர் 19ல இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் கேட் நீங்கள் சிலபஸ் ப்ரிப்பர் கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலே நம்ம வந்து இதில் நல்ல மார்க் எடுக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, 400 மார்க் ஒவ்வொரு கொஸ்டினும், 4 மார்க் 2 ஓவர் தான் டெஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ். அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அப்படி தான், கேட் சிலபஸ் இருக்கும், அது போக ஆப்டிடியூட் 100 கொஸ்டின், 400 மார்க், 2 ஓவர் கொஸ்டின்ஸ். இதுக்கு பார்த்திங்க நெகட்டிவ் மார்க் இருக்குது, 1 மார்க் நெகட்டிவ் மார்க், தப்பாக ஆன்சர் பண்ணோம்னா 1 மார்க் நெகட்டிவ் மார்க் போகும், 0 மார்க் நாட் அட்டெண்டட் கொஸ்டின்ஸ்க்கு வந்து. ஓகேங்களா, ஸோ இதேமாரி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த கவர்மெண்ட் இருக்கணும், ஒரு போஸ்ட் இருந்தால் கூட நம்ம விடக்கூடாது, ஒரு போஸ்ட் இருந்தால் கூட நம்ம அதை அப்ளை பண்ணி நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்போ தான் நம்ம வந்து போக முடியும். இது அந்த எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்டாக கூட இன்னொரு எக்ஸாமுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம வந்து நம்ம விட வேண்டாம், இதையுமே விட வேண்டாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டான்ஜென்கோ கேங்க்மன் ட்ரெயினி, இது இன்றைக்கி தான் ஹால் பண்ணியிருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் டேட் இன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் டேட் வந்திருக்கு. அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் வந்து என்றைக்கினா 22/3/2019. சரிங்களா, 22/3/2019 நம்ம வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும். எண்டு டேட் வந்து ஏப்ரல் 22 வரை இருக்குது நமக்கு வந்து. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயினி தான் நமக்கு, வேகன்சி வந்து 5000 வேகன்சி, 5000 வேகன்சி இருக்குதுங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 15,000 பெர் மந்த் சேலரி. டைம் 2 இயர்ஸ் வந்து ட்ரைனிங் பீரியட், ஃபஸ்ட் 2 இயர்ஸ் ட்ரைனிங் பீரியட், அந்த ட்ரைனிங் பீரியடில் சேலரி வந்து எடுத்துருவாங்கன்னா 15,000 தருவாங்க. ஆஃப்டர் சேலரிக்கு ஆஃப்டர் ட்ரைனிங் பீரியடுக்கு அப்புறம் சேலரி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், 16,400லேருந்து பெர் இயர் 5,000 இன்க்ரீஸ் ஆகும், அப் டு 51,500 வரை நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா, இந்த சான்ஸ் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். சரிங்களா, இதுக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சி டீடைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வேகன்சி ஜெனரல் கேட்டகரிக்கு வந்து மொத்தம் 1,550 போஸ்ட்டு, பிசிஎம்முக்கு வந்து 575, பிசிஓக்கு வந்து 1,325, எம்பிசிக்கு 1,000, எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 750, அடுத்து எஸ்டிக்கு வந்து 50, மொத்தம் 5,000 போஸ்ட் வந்துருக்கு, 5,000 போஸ்ட் மொத்தம். சரிங்களா, ஸோ இது வந்து என்ன என்னுடைய டீடைல்ஸ் அப்படின்னா நம்ம நேஷனல் ரிசர்ச் டெக்னிக்கல் ரிசர்ச் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அந்த இதுக்கு வந்து உள்ள வேகன்சி டீடைல்ஸ், சாரி இது கேங்க்மெண்ட், நம்ம டான்ஜென்கோ கேங்க்மெண்ட் கூட வேகன்சி டீடைல்ஸ் வந்து இருந்தது. ஓகேங்களா, 5,000 போஸ்ட்டு, இதை மிஸ் பண்ண வேண்டாம். பட் இது வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா 5th ஸ்டாண்டர்ட், 5th ஸ்டாண்டர்ட் இருந்தாலே போதும் நமக்கு வந்து, 5ஆம் கிளாஸ் படிச்சிருந்தாலே போதும் நமக்கு வந்து இந்த குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் எழுதலாம் ஈஸியாக நம்ம. ஸோ அவங்க கொஸ்டின் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப கொஸ்டின் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணாலும் நம்ம ஈஸியாக எழுதிடலாம். ஓகேங்களா, சிலபஸ் இன்னுமே அவங்க வந்து நோ கிளியராக சொல்லலை, 22ஆம் தேதிக்கு அப்புறம் நோட்டிஃபிகேஷன்ஸ் 22ஆம் தேதிக்கு அப்புறம் நமக்கு வந்து கிளியரான சிலபஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, அப்புறம் அப்டேட் கொடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஏஜ் பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி அந்த கேட்டகரி உள்ளவங்களுக்கு 40 இயர்ஸ், எம்பிசிக்கு வந்து 37 இயர்ஸ், அதர்ஸுக்கு வந்து 35, எம்பிசி பிசிஓ பிசிஎம்லாம் 37, அதர் ஜென்ரல் கேட்டகரிக்கெலாம் நம்ம என்ன இருக்க போகுது அப்படின்னா 35 வந்து இயர்ஸ் வரும். எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 1 வந்து 40 மார்க் 2 ஹவர், டெஸ்ட் 2 வந்து 60 மார்க் 60 கொஸ்டின், 60 மார்க் 2 ஹவர். ஸோ கொஸ்டின் ரொம்ப கம்மியான கொஸ்டின், டைம் கொஞ்சம் அதிகமான டைமாக இருக்குது, நம்ம ஈஸியாக மார்க் எடுக்கலாங்க, இதில் வந்து நெகட்டிவ் மார்க்கே கிடையாது. சரிங்களா, ஸோ இதில் வந்து நிறைய பேர் நல்ல மார்க் எடுப்பாங்க, நிறைய பேர் போவாங்க. ஸோ நம்ம வந்து இந்த சான்ஸ் மிஸ் பண்ணவே கூடாது, டேன்ஜென்கோ கேங்மன் ட்ரைனிங் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் வந்து கம்மியான சேலரி இருந்தாலும் ரொம்ப நல்லது, ஏன்னா நம்ம வந்து அடிஷ்னலாக சில வேலைகள் நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும், பிஸ்னஸ் வந்து அடிஷ்னலாக பண்ணிக்கிற முடியும் ஃப்ரீ டைமில். அதனால் வந்து 15,000 நீங்கள் நினைக்க வேண்டாம், 2 இயர்ஸ் மட்டும் தான் 15,000, அதுக்கப்புறம் 5,000 இன்க்ரிமெண்ட் இருக்குது, அப்போ 51,000 வரை போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணால் இன்டர்னலாக சில டெஸ்ட் நம்ம எழுதிக்கலாம், இன்டர்னலாக டேஞ்சென்கோவில் வந்து இன்டர்னலில் என்னென்ன போஸ்ட்டுக்கெலாம் நமக்கு வருதோ அதெல்லாம் இன்டர்னல் நம்ம எழுதி மேலே நம்ம போயிட்டே இருக்கலாம். சரிங்களா, ஒன்ஸ் உள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் போஸ்ட்டுக்கு ஈஸியாக போயிடலாம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த போஸ்ட் விடக்கூடாது, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸும் சரி, 12th ஸ்டூடெண்ட்ஸ்னாலும் சரி, யாராலுமே இந்த போஸ்ட் வந்து விடக்கூடாது.